சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஹைதராபாத் டிவிஷன்லேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த கொரோனா பேண்டமிக்கனால் வந்து டெம்பரரியாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்டு இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தொன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட்டு மே இருபத்தி மு இருபத்தி ஒம்பது முடியுது ஓகே ஸோ குயிக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டெம்பரவரி போஸ்ட் தான் ஆன்லைனில் தான் இன்டர்வியூ போது எக்ஸாம் கிடையாது ஃபீஸ் கிடையாது நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகே என்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரில் வந்து ஒரு மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவு இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எல்லா போஸ்ட்டுக்குமே சேம் தான் ஐம்பத்தி மூணு வயசு வந்து இருக்கணும் அதுக்கு கம்மியாக இருக்கணுன்றத சொல்கிறாங்க அதுக்கு மேலே இருக்கக்கூடாது சாலரி தொண்ணூற்றஞ்சாயிரரூபா கொடுப்பாங்க எம்பிபிஎஸ் நீங்கள் பண்ணால் அப்ளை பண்ணிக்க முடியும் அடுத்து பாருங்கள் ஜிடிஎம்ஓ ஓகேவா ஸோ இதுக்கு வந்து ஒரு பதினாறு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் வந்து ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க எழுவத்தஞ்சாயிரரூபா சம்பளம் கிடைக்கும் எம்பிபிஎஸ் பண்ண அப்ளை பண்ணிக்க முடியும் அடுத்து ஸ்டாஃப் நர்ஸ் ஓகேவா ஸோ நர்சிங் சூப்பரிண்ட் ஓகேவா முப்பத்தொரு வேக்கன்சி இருக்குது ஏஜ் லிமிட் மினிமம் இருபது மேக்ஸிமம் வந்து முப்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க பர் மந்த்துக்கு சாலரி வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா கிடைக்குறத சொல்கிறாங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொருடத்தில் பார்த்திங்கன்னா ஜிஎன் ஜிஎன்எம் ஓகே ஜிஎன்எம் பண்ணிணா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் த்ரீயர் வந்தால் பண்ணால் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் பண்ணிணாலும் அப்ளை பண்ணிக்கலாம்ன்றத சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பாருங்க ஹாஸ்பிட்டல் அட்டண்டென்ட் இருபத்தாறு வேகன்சி கொடுத்துருக்காங்க மினிமம் ஏஜ் லிமிட் பதினெட்டு மேக்ஸிமம் வந்து முப்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க பர் மந்த்துக்கு சாலரி பதினெட்டாயிரரூபா கிடைக்குன்றத சொல்கிறாங்க ஓகே இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணாலே அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படி உங்கள்கிட்ட டென்த்து இல்லை அப்படின்னா நீங்கள் எய்த்து பண்ணிட்டு ஐடி பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க அப்படி இல்லைனாலும் பார்த்திங்கன்னா வந்து என்டி சர்ட்டிஃபிகேட் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஸோ கண்டிப்பாக டென்த்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் இருபதாறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் பார்மாசிஸ்ட் ஓகேவா இதில் வந்து ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு டென்த்து ப்ளஸ் டூ நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் டுவெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் குரூப் எடுத்து நீங்கள் பாஸ் படித்தா வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளமோவில் நீங்கள் வந்து ஃபார்மாசிஸ் பண்ண பண்ணியிருக்கணுன்றத சொல்கிறாங்க அப்படி இல்லைனாலும் அதுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு சில குவாலிஃபிகேஷன் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்து பாருங்க ஹெல்த் அண்டு மலேரியா இன்ஸ்பெக்டர் ஓகேவா இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மினிமம் ஏஜ் லிமிட் இருபது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் முப்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சாயிரத்தி நாலு சாரி முப்பத்தி அஞ்சாயிரத்தி நாலு சாலரி கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி நீங்கள் வந்து பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி பண்ண அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நீங்கள் வந்து எனி கெமிஸ்ட்ரி டிகிரி நீங்கள் பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அடிஷ்னலாக இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் லேப் அசிஸ்டன்ட்டில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மினிமம் ஏஜ் லிமிட் பதினெட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் முப்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க பர் மந்த்துக்கு சேலரி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுபா கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டுவெல்த்தில் சயின்ஸ் குரூப் எடுத்து ப அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கு கூடவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஎம்எல்டி பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ப்ளஸ் அதுக்கு கூட டிஎம்எல்டி பண்ணியிருக்கணும் ஓகேவா அப்படி இல்லைனாலும் அதுக்கு ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஓகே ஏஜ் லிமிட்டை பொறுத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் வந்து அறுபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க ஓகேவா அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து ரிலாக்சேஷன் இருக்குன்றதை சொல்கிறாங்க ஹவு டு அப்ளை பொறுத்தளவு உங்களோட சர்ட்டிபிகேட் ஓகேவா அதை பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்சி ஓகேவா வா எஸ்எஸ்சி சர்ட்டிபிகேட் வந்து வச்சிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க அதுமாரி வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் ஓகே இல்லைனாலும் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா அட்டாச் பண்ணிக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது இதையும் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க பிரிண்ட் எடுத்து ஃபில்அப் பண்ணிவிட்டு ப்ராப்பராக எல்லாமே வந்து பிடிஎஃபாக போட்டு இந்த மெயில் அடிக்கு நீங்கள் அமுச்சு அனுச்சிடுற மாதிரி இருக்கும் ஓகேவா இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இப்பவே நீங்கள் வந்து இருப்ப இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபீஸ்லாம் கிடையாது ஓகேவா ஸோ மேபி உங்களுக்கு வந்து கண்டெக்ட் பண்ணலாம் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிஃபிகேஷன் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க ஓகேவா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ரீட் ஆஃப் இதை பொறுத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட் இல்லையா டாக்டர் போஸ்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த் இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க மற்ற போஸ்ட்டுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்கலாம் ஒர்க் அப்படின்றத சொல்கிறாங்க மேபி எக்ஸ்டென்ட் கூட ஆகலான்றத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த டாக்டர் போஸ்ட் ரெண்டு போஸ்ட்டுக்கு தவிர மற்ற போஸ்ட்டுலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து தாராளமாக ஒர்க் பண்ணலாம் மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றத கொடுத்துருக்காங்க ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு ஹைதராபாத் தான் ஓகே ஸோ ரயில்வே ரிலேட்டட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா செலெக்ஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும் இன்டர்வியூவை பொறுத்தளவு நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த டூ டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கும் டைம்லாம் கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்